இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெண்டிஷ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதில் மெயின் பிரச்சனை கண் திருஷ்டி எண்ணக்கூடிய பிரச்சனை தான். ஸோ நல்லா வாழ்ந்தாலும் பிரச்சனை, நல்லா வாழலனாலும் பிரச்சனை. எப்படி வாழ்ந்தாலும் அடுத்தவங்களுடைய கண்ணு நம்ம மேலே படுத்துட்டே தான் இருக்குது, அதாவது பட்டுட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி படும்போது ஒவ்வொருவருக்கு ஒரு சில காரணங்களால் நல்லா இருக்கும், ஆனால் ஒவ்வொருவருக்கு நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரி செய்வதற்கு நாளை நாள் ஒரு சிறந்த நாளாக வந்திருக்கு. ஆமாங்க, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்தில் தேய்பிறையுடைய பஞ்சம திதியானது வந்திருக்கு. இந்த திதியில் நாளை நாள் மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பராகி என்று சொல்லக்கூடிய அந்த தாயாருக்கு 5 இலைகளை வைத்து இந்த ஒரு வழிபாடு வந்து நாம் செய்யணும். அப்படி 5 இலைகளை கொண்டு இந்த வழிபாடு அந்த பராகி தாயை நினைத்து செய்யும்போது கேட்ட வரம் உடனே நமக்கு கிடைக்கும். வெள்ளி சூனியம், கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். ஸோ அது சரியாகிறதுக்கு எந்த 5 இலைகளை வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்காரங்க ஒரு சிலர் இப்போ என்கிட்ட நிறைய கேட்டது, ரீசன்ட் டைமில் வீடியோவில் கேட்டது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லு, இந்த மாதிரி எனக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி கேட்டவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடை இந்த வீடியோவில் கிடைச்சிரும். சரி வாங்க, கேட்ட வர உடனே கிடைக்கிறதுக்கு, கண் திருஷ்டி குறையிறதுக்கு 5 இலைகளை வைத்து பராகி தாயாரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேய்பிறையில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் என்று குறிப்பிடலாம். அந்த வரிசையில் நாளை நாள் வளர்பிறையுடைய தை சனிக்கிழமை பஞ்சம திதியானது வருது. நல்லா நோட் பண்ணிக்குங்க, தையுடைய சனிக்கிழமை பஞ்சம திதியானது வருது. இது வராகி அன்னைக்கு மிக 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 உகந்த நாள் என்று சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் வராகி தேவியை நினைத்து, அதாவது வராகி தேவியை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு இந்த பூஜையை மட்டும் ஒரு முறை நாம் செய்து பார்க்கணும். வாழ்வில் நம்ப முடியாத நிறைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும். நாம் கேட்ட வரங்களை வாரி வழங்குவதில் வராகி அன்னைக்கு ஈடு இணையான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று கூட சொல்லலாம். சரி வாங்க, இந்த வீடியோவில் அந்த தாயாரை எப்படி வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு செய்கிறதுடைய பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தம் என்பது மிக மிக அவசியம். மனதும் சுத்தமாக இருக்கணும், நாமும் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். இதை நான் சொல்கிறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வராகிதாவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன சுத்தம், உடல் சுத்தம், சுற்றி இருக்கக்கூடிய சுத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக இருக்கணும். மெயினாக நம்ம பூஜரை வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி சுத்தப்படுத்திக்கணும். ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை நான் சுத்தப்படுத்தினேன், திரும்ப சனிக்கிழமை நாளை நாள் வராகி தாயை வழிபாடு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சுத்தமாக இல்லாமல் அங்கங்கு உங்களுக்கே தெரியும் மெஸ்ஸியாக இருந்ததுன்னா சுத்தப்படுத்திடணும். ஸோ சுத்தப்படுத்திட்டு இந்த தாயோடைய பூஜை செய்கிறது தான் நல்லது. ஸோ நாளை நாள் உங்கள் பூஜறையில் தீபம் ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அகல் விளக்கு தேவை. அகல் விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு, எது உங்கள் கிட்டே இருக்கோ அந்த விளக்கை எடுத்துக்குங்க. ஸோ விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்துக்குங்க. ஒரு விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த விளக்கை ஏற்றினாதான் அந்த விளக்குடைய மகிமை சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அப்போ தான் அந்த விளக்கு எரியறது உயிர் பெறும். அதனால் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்குகளை தயார் பண்ணிக்குங்க. வராகி தாயாருடைய அம்பாளுடைய திருப்பருவ படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வைத்துக்குங்க.
ஒருவேளை அந்த படம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் படத்தை வராகித்தாய் அம்மன் என்று நினைத்து கொண்டு அந்த படத்தை வைத்து பூஜை செய்யுங்க. ஸோ படத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளும். ஒருவேளை சிவப்பு நிற அரளிப்பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாவது பூக்கள் இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூக்களை பயன்படுத்துங்க, அது ரொம்ப வராகித்தாய்க்கு உகந்தது. அதனால் சிவப்பு நிற அரளிப்பூக்கள் கிடைச்சதுன்னா அதையே வாங்கி அதையே கட்டி அம்பாவை வந்து ரெடி பண்ணிக்குங்க. ஸோ வராகி தேவியுடைய திருவுருவப்படம் இல்லை என்றால் ஒரு மஞ்சளை பிடித்து வைத்து அதை வராகி அம்மனாக பாவித்து கொண்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி செய்தால் கூட பலனுண்டு. அம்மன் படமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இந்த பூஜைக்கு மிக அவசியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய 5 பொருட்கள் இருக்குது, அது என்னென்னங்கிறத சொல்லிடுறேன், அதை எடுத்து வைத்துக்குங்க. வேப்ப இலை, துளசி இலை, வில்வ இலை, மருதாணி இலை, வெட்டிவேர். ஸோ இது எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய செடிகளுடைய இலை. இந்த செடிகளுடைய இலைகளை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பறித்து கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துக்கணும். இந்த 5 இலை பொருட்களை ஒரு தாம்பளத்தட்டில் தயாராக எடுத்து வைத்துக்கொள்ளணும். இந்த 5 இலைகளும் வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த இலைகளாக சொல்லப்படுது. ஸோ வராகி அம்மன் மலம் குளிர்ந்து உங்கள் வீடு தேடி வருவதற்கு இந்த 5 இலைகள் இருந்தாவே போதும், கண்டிப்பாக வந்து வீடு தேடி வந்துடுவாங்க. ஸோ கல்லுப்பை கொண்டு பரிகாரம் பண்ணுறது எப்படி லக்ஷ்மியை வர வைக்குமோ அதே போல் இந்த 5 இலைகளை கொண்டு நாம் பூஜை பண்ணும்போது வராகி தாயை ஈஸியாக வர வைக்க முடியும். ஸோ இந்த 5 இலைகளை மட்டும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தியே தீரணும். இதை தயார் பண்ணி ஒரு தாம்பளத்தில் சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துக்குங்க. ஸோ நாளை நாள் இந்த பூஜையை நீங்கள் காலையில் செய்கிறதை காட்டிலும் மாலையில் செய்கிறது றொம்ப சிறப்பு. உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீபம் ரெடி பண்ணி வைக்க சொன்னால மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து அந்த தீபத்தை ஏற்றி வைத்துருங்க. ஸோ தீபம் ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி தீபத்திற்கு முன்பாக வராகி அம்மனை மனதார நினைத்து அமர்ந்து கொள்ளுங்க. ஸோ வராகி தாயை நினைத்து மனதார அமர்ந்து கொண்டதுக்கு பின்னாடி கரெக்டாக இந்த 27 முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும். ஸோ என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்ல நல்லா நோட் பண்ணிக்குங்க. ஹோம் நம பகவதி ரீம் கிரீம் ஐங்க்ளம் மகா வராகிமுகி தாயே நமோ நமஹ, இதுதான் மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை 27 முறை அப்படியே பூஜரையில் உட்காந்து வராகி தாயை நினச்சி உச்சரிங்க. ஸோ மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டைமும் தாம்பளத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய இலைகளை வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஸோ வராகி தாயருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா மஞ்சளில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய வராகி அம்மன் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தாங்க அர்ச்சனை செய்யணும். ஸோ இந்த மாதிரி அர்ச்சனையெல்லாம் செய்து முடித்து விட்டதுக்கு பின்னாடி உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து தீபாராதனை அந்த வராகி தாய்க்கு காட்டுங்க. ஸோ தீபாராதனை வராகி தாய்க்கு காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைவு செய்து கொண்டு உங்களுடைய அடுத்த வேலைகளை செய்யுங்க. நாளை நாள் ஒரு 10 நிமிடங்கள் பூஜை அறையிலே அமர்ந்து வராகி தேவியை நினைத்து மனதார இதை மாதிரி செய்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அம்பாளிடம் சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும்படி வேண்டுதல் வைத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன் அடுத்த ஒரு சில நாட்களிலே கிடைக்கும். இந்த பூஜையை நாளை நாள் மாலை 6:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பு. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க முழு நம்பிக்கையோடு வராகி தேவியின் பாதங்களை பற்றி கொள்ளணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நாளை நாள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அம்பாள் உங்களை கைவிட மாட்டாள். கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்க சரியாகும். ஸோ வராகி தாயாரை பற்றி தெரியலனா நீங்கள் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், வராகி தாயுடைய சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வராகி தாயுடைய வழிபாடு அவ்வளோ ஒரு சிறப்பானது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏன் இதை ஷேர் பண்ணேன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறீங்க, எனக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்ட்டு.
அப்படி இருக்கக்கூடியவங்க இதை செய்தீங்கன்னா அந்த திருஷ்டி கழிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த டைம் இந்த வீடியோ தாள்களை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தாள்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அந்த கண் திருஷ்டி இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த தாயை வழிபாடு செய்து அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.